நமஸ்காரம். குருவாயூரப்பா சரணம். குருவாயூரப்பன் மகிமை. நிறையா இது வரைக்கும் குருவாயூரப்பன் மகிமையை பற்றி பார்த்துட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் செங்காலிபுரம் அந்தராம தீட்சிதர் சொன்ன நிகழ்ச்சிகள். இப்போவும் நிறையா நடக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு, அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஒரு சமயத்தில் வந்து பெங்களூரில் காலேஜில் ஒரு பையன் படிச்சுட்டு இருந்தானா, அவனுக்கு கரெக்டாக எக்ஸாம் போகிற சமயத்தில் மஞ்சக்காமாலை வந்துடுது, ஜாண்டிஸ். மருந்து என்ன கொடுத்தோம் சரியாகவே போகலை. அதோட அது கண் வரைக்கும் பரவி ரெண்டு கண்லேயும் ரத்தம் கட்டின்னு பார்வையும் கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பிச்சிருந்தான். இதெல்லாம் நடந்தது இப்போ இருக்கிற மாதிரி லேட்டஸ்ட் மெடிசன்லாம் இல்லாத காலம். அப்பா அம்மா அக்கா தாங்க முடியாத துயரம், என்னடா இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஆகிடுதே, கண் தெரியாமல் போயிடுமோ. பரீட்சை ரெண்டாம் பட்சம், கண் முக்கியமான அங்கம் இல்லையா. அதான் நான் போன நிகழ்ச்சியில் கூட நம்ம கண்ணுக்கான ஸ்லோகத்தை கூட பார்த்தோம். 100வது தசகத்துலேருந்து எந்தெந்த ஸ்லோகம் சொன்னால் எந்தெந்த உறுப்புகளுக்கு நல்லது அப்படின்னு கண்ணுக்காகவும் ஒன்று நாம் வந்து பார்த்துருந்தோம். ரொம்ப அளவு கடந்து துன்பம் அடைஞ்சாலாம் அவன் அம்மா, எல்லா தெய்வத்தையும் வேண்டின்றாலாம், குல தெய்வத்துக்கு வேண்டிண்டு எல்லாம் பண்ணிண்டு. அப்புறம் இது வைத்தீஸ்வரன் இருக்கா இல்லையா, வைத்தீஸ்வரன் கோவிலில் அவருக்கு வேண்டிட்டு எல்லாம் பண்ணிண்டாலாம். ஆனால் அவர் துயரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுமான்னு பார்த்தா இல்லையா, அந்த பையனுக்கு கண் வலி அதிகமாகிட்டு தான் இருந்ததான். அந்த மாதிரி இருக்கச்சு ஒரு சுமங்கலி என்ன பண்ணாலும், தெருவோடு போனவன் திடீர்னு இவா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு, என்ன உங்கள் வீட்டில் ரொம்ப கவலையாக இருக்குது போல் இருக்குது, நான் வந்து ஒரு படம் தரேன், அதை நீங்கள் பூஜையில் வச்சு தினத்தனம் அதை பூஜை பண்ணினா உங்களோட துயரம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை கொடுத்துட்டு அப்படி டக்குன்னு காணா போயிட்டாலாம். அது எங்கே போனானே தெரியலையாம். அது என்னென்னா குருவாயூரப்பனோட படமா, அந்த குருவாயூரப்பனோட படத்தை வச்சு அன்னிலேருந்தே அவள் பூஜிக்க ஆரம்பித்தாலாம். அவளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி 3வது தினமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண் வலி குறைய ஆரம்பித்து கரெக்டாக எக்ஸாம் வரைக்கும் நல்லாவே கண் தெரிஞ்சு அவன் நல்லா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணினானான். அப்போ கூட அவன் அம்மாவுக்கு வந்து தெரியலையா, யார் அந்த திடீர்னு அந்த லேடி வந்தா, எதுக்காக நம்மக்கிட்ட படத்தை கொடுத்தா அப்படின்னு. அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாராயண இதை பற்றி தெரிஞ்சுட்டு செங்காலிபுரம் அந்தராம தீட்சிதரோட உபன்யாசத்துக்கெலாம் வந்து அவளும் நாராயணியம் படித்து குருவாயூரப்பனோட அளவு கடந்த பக்தியானாலாம். இது அவர்களே வந்து செங்காலிபுரம் அந்தராம தீட்சிதர்கிட்ட சொன்னாங்களாம் ஒரு உபன்யாசம் நடக்கிறச்சே, இந்த மாதிரி அப்பனுடைய மகிமை அளவு கடந்தது, தன்னை பற்றி தெரியாதவர்கள் கூட யார் மூலமாவது வந்து தன்னை பற்றி தெரிய வச்சு தன்னோட அருளை பொழிகிற கருணாமூர்த்தி அவர். அப்படிப்பட்ட குருவாயூரப்பனை நாமும் நாராயணியம் படிப்பதன் மூலமும் அவரை எப்போ நினைப்பதன் மூலமும் வணங்கி எல்லா துன்பங்களும் நீங்க பெறுவோம். குருவாயூரப்பா சரணம். நாராயணா சரணம்.